சார் உங்களை நீங்கள் சொல்லிக்க போகும்போது நான் பேங்க் கிடையாது நான் பேங்க் கிரப்ட் பில்லியர் அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா நான் வந்து ஜீரோட்டிருந்து பில்லியனர் ஆகி பில்லியர்லேருந்து ஜீரோ ஆகி திருப்பி ஜீரோலேருந்து பில்லினர் ஆனாலே நான் தான் சொல்லிக்குவேனே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லை நீங்கள் சொல்கிறது தவறு முதல்ல பில்லியனரான நான் செய்யாத தவறுகளினால் பேங்க் கிராப்ட் ஆனேன் தான் பேங்க் கிரப்ட் பில்லியனர் ஆமாம் மறுபடியும் பில்லியனர் ஆகவில்லை அப்படி ஆக வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் பார்வையாளர்களிடம் உதவிகள் கேட்டுக்கொண்டு என்னுடைய கேள்வி என்னன்னா சார் ஆயிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன் அதில் ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் த்ரீன் ஆனால் நீங்கள் பேங்க் கரப்ட் ஆகிட்டீங்க சில விஷயங்களுக்காக திருப்பி எந்த விஷயம் இந்த விஷயம் தானே பேங்க் ஆச்சு திருப்பி நான் ஏன் இந்த ஜேர்னிக்குள்ளே போகணுன்றது எந்த விஷயம் உங்களை தூண்டி இப்போ திருப்பி உங்களை ஒரு விஷயமா உங்களை கொண்டு வருது இந்த சினிமா காங்களை பாருங்க ஒரு சினிமா எடுத்து அது ஓட என்ன ஒரு சினிமா வெற்றி பெடைவதற்கு மூல காரணமே கதை தான் ஒரு முறை சோவிடம் சொன்னேன் சார் நான் நிஞ்சான பூர்வமாக சினிமாவை சந்தித்தால் வெற்றி பெறுவது கதைக்காகத்தானே என்றேன் அவரது உண்மை என்றார் அப்படி என்றால் நாம் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கண்டுபிடித்து கதையினை இந்த பக்கம் போட்டால் இந்த பக்கம் இந்த கதை வெற்றியடையும் என்று சொல்ல முடியாதா என்றாய் அப்படி கண்டுபிடிக்க முடியாது அப்படி கண்டுபிடித்து விட்டால் நீ இந்தியாவில் இருக்க எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியும் நீ கண்ட்ரோல் பண்ணிவிடுவ ஆனால் அப்போ டோட்டல் இண்டஸ்ட்ரியே நாலாயிரம் அஞ்சாயிரம் கோடி இருந்தது மொத்தமே அதனால் எனக்கு அது மேலே ஆசை போல நீங்கள் சொன்ன கேள்விக்கு வருவோம் நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் டூ ஜியில் ஆகி கேஸ்கேட் ஆயிடுச்சு ஒன்று வந்து ஒன்றுத்தை இடிச்சிது ஒன்று ஒன்று இடித்தது அதனால் என் செல்வத்தை இழந்தேன் அதுக்காக அதே முறை மறுபடியும் தவறு வரும் என்று நான் நினைக்கவில்லை சரி என்னுடைய கஸ்டமரால் நான் பணத்தை இழந்துவிட்டால் நான் மறுபடியும் அந்த வியாபாரத்துக்கு போக மாட்டேன் கை சுட்டு விட்டது என்று ஆனால் நான் மக்களால் பழுத்தம் இருக்கவில்லை மக்கள் எனக்கு உதவி செய்தார்கள் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை கவர்மெண்ட்டு ப்ராப்ளம் நீங்கள் இமேஜின் பண்ணி கூட ஒரு முதல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு மோட்டர் பைக்கில் அதுக்காக மோட்டர் பைக்கே விட்டுருவீங்களா இல்லை இன்னைக்கு நிலம அப்படி தான் சார் இருக்குது சின்ன ஃபெயிலியரை கூட டக்குன்னு நான் வேறு லைன் எடுக்கிறேன்ற மாதிரி மனநிலை தான் நிறைய யூத் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய விஷயத்த டக்குன்னு பவுன்ஸ் தான் அவர்களுடைய மனநிலை சரியில்லை சரி நட்பில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னோடு ஒருத்த ஒத்து போகவில்லை என்றால் அவர் மேல் எனக்கு கோபம் வர வேண்டியதில்லை அந்த ஒத்துப்போகாத தன்மையை மட்டும் தனியாக வைத்துவிட்டு மீதி நல்ல நன்மைகளோடு பழகுங்கள் நண்பர்களோடு பழகும்போது அவர்கள் ஒரு நாள் நமக்கு எதிரிகளாகலாம் என்று பழகுங்கள் எதிரிகளோடு பழகும்போது நண்பர்களாக பழகுங்கள் ஓகே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் உங்கள் எல்லா பிஸ்னஸ்மென்னுக்கும் ஒரு ஸ்டாயிக் பிரின்சிபல் கற்றுக் கொடுக்கணும்னு நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்களால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுக்கு வரைக்கும் உதவி பண்ணிக்கிங்க உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்துக்கெல்லாம் உதவி பண்ணிக்காதீங்க சரி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதது எப்போவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் நீ அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்காத நீயும் ஃபேஷன் பண்ண கற்றுக்க விளம்பரம் இந்த விளம்பரத்தை நீங்கள் நிறைய படிச்சுப்பீங்க போல விளம்பரம் எவ்வளவு முக்கியம்னா ஒரு அழகான பெண்மணி நடனம் ஆடுகிறாள் ஆனால் லைட் இல்லை மக்கள் பார்க்கறதுக்கு அந்த லைட்டு தான்பா விளம்பரம் இவர் விளம்பரம் போல் என்ன அந்த அம்மா டான்ஸ் ஆடுறதே தெரியாது இல்லை இப்போ நான் எதுக்கு பொறுமையாக இங்கே வந்து உக்காந்துண்டு பார்க்குறேன் நான் என்னை விளம்பரப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் என் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள விரும்புகிறேன் பொதுமக்களின் ஆதரவை நான் தேடுகிறேன் இதுதானே உண்மை இது ஒரு தேடுதல்